Christmas is not about just singing about Jesus. It's about accepting Jesus and knowing Jesus. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுது. இன்றைக்கி எளிமையாக சொல்கிறேன். அன்னைக்கு எனக்கு மற்றவங்க சொன்னப்போ எனக்கு கேட்கல. அன்றைக்கி நான் போய் இப்போ பாருங்கள், நம்ம ட்ரெடிஷ்னலாக கேரல்ஸ்னு எல்லா இடத்துலையும் நம்ம போய் பாடும்போது ஜீசஸ் இஸ் பார்ன், மேரிஸ் பாய் சைல்ட், எத்தனை அழகழகான கோரஸ், பெல்ஸ் ஆஃப் பெத்லஹேம், என்னென்னவோ பாடுறோம். இங்கிலீஷில் பாடுறோம், தமிழில் பாடுறோம், அழகாக இருக்கும். ஆனால் கிறிஸ்மஸ் இஸ் நாட் அபவுட் வேர் ஜீசஸ் வாஸ் பார்ன், when Jesus was born, how Jesus was born. திரும்ப திரும்ப நம்ம இன்னும் ஜீசஸ் கிறிஸ்ட குழந்தையாகவே இமேஜின் பண்ணிக்கிட்டு ஆரி ராரோ பாலகனே தாலாட்டு இதெல்லாம் பாடி நம்ம வந்து ஒரு சின்ன ஃபெஸ்டிவிட்டிக்குள்ளே கிறிஸ்துவை நம்ம வந்து மறைச்சி சபைகளுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப கிறிஸ்துவை காயப்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு தடவை பால்கிட்ட கேட்பார்ல, முதல் தடவை சவலாக போயிட்டுருக்கும்போது அவர் பாலாக மாறுறதுக்கு முன்னாடி கீழே இருந்தோடனே ஹூ ஆரியூன்னு கேட்டோன்னு என்ன சொல்லுவார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. நெக்ஸ்ட் டைம் பிஃபோர் யூ கோ ஆன் டு அ ஸ்டேஜ் ஆர் இன் டு சர்ச் ஆர் இன் டு கொயர் ஆர் இன் டு யுவர் யூத் லீக் ஆர் இன் டு சண்டே ஸ்கூல், பிஃபோர் யூ ஓப்பன் யூ மவுத் டு சிங் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பார்ன், மேக் ஷுவர் யூ ஹவ் மேட் இட் ஷுவர் பர்சனலி இன் யுவர் லைஃப் தட் ஜீசஸ் இஸ் பார்ன் இன் யுவர் ஹார்ட். அது இல்லாமல் மற்றவங்களுக்கு போய் நம்ம சொல்ல முடியாது. இந்த சந்தோஷமான சீசனில் நீங்கள் இந்த செய்தியை உணர்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லி இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற விடிவை எல்லாருக்கும் நம்ம பாடல்கள் மூலமாக எடுத்து சொல்லணும். அழகான அற்புதமான பாடல்களை பாடுறதுனால ஒரு பலனும் கிடைக்காதுன்றதை உணர்ந்துக்கணும். இயேசு பிறந்ததுக்கான நோக்கத்தையும் மரித்ததையும் அந்த மரித்ததன் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இந்த உலகத்துக்கு நம்ம அன்போடு எடுத்து சொல்லணும். யாரையும் பகைக்கிற குற்றப்படுத்துகிற அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுக்கலை. எல்லாரையும் நேசித்து எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியமும் வாய்ப்பும் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. Accept this God. Are you try this God? Solli parunga. This should be the message of Christmas.